மெரினா புரட்சி படத்தை வந்து ஏற்கனவே வந்து எக்ஸாமினேஷன் கமிட்டி பார்த்தாங்க, ரிவைசிங் கமிட்டியில் வந்து நடிகை கௌதமி தான் பார்த்தாங்க, அவங்களும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த மெரினா புரட்சி படம் வந்து நார்வே திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது, அங்கே வந்து ஆவணம் சிறந்த படத்திற்கான விருது வாங்கியிருக்கு, அங்க படம் பார்த்தவங்க கண்கலங்கி பேசியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய படம், தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய மிகச்சிறந்த ஆவணப்படமாக இது இருக்கும். ரொம்ப அருமையா வந்து எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நீங்க எடுத்துட்டீங்க. நம்ம மக்களுக்கு எப்ப விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரியல, இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு வழியா இருந்தது. நேர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இது நம்மளோட பேச்சு வித் வி எபிசோட செகண்ட் எபிசோடு. இந்த எபிசோட்ல நம்ம கூட கலந்திருக்க சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெரினா புரட்சி பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு திரைப்படமா எடுத்து அந்த திரைப்படத்தை வெளிவரதுக்காக இன்னமும் போராடி கொண்டிருக்கிற அந்த படத்தோட இயக்குனர் MS ராஜ் நம்ம கூட இன்னைக்கு இணைந்து இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். மெரினா புரட்சி இது வந்து ஒரு வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு போராட்டம், தமிழர்களால் நடைபெற்ற ஒரு போராட்டம், ஜல்லிக்கட்டுக்காக தமிழக மக்கள் வந்து போராடினாங்க. இந்த விஷயத்த ஒரு படமாக்கணுன்ற ஐடியா எப்படி உங்களுக்கு வந்தது? அதாவது 1965 வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அப்போ வந்து அந்த போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சியினுடைய வழிகாட்டுதல் இருந்தது. அதுக்கு பிறகு 54 வருஷம் கழிஞ்சு இப்போதான் இவ்வளோ பெரிய ஒரு மக்களினுடைய எழுச்சி வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழக்கூடிய கிட்டத்தட்ட 36 நாடுகளில் வந்து தமிழர்கள் வந்து தன்னெழுச்சியை போடியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 192 மணி நேரம், 8 நாட்கள் வெயில் மழை பனி இப்படி எதுவுமே பார்க்காம போராடிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த தன்னெழுச்சியான போராட்டம் எப்படி நடந்தது, இதுக்கு பின்னால் யார் இருக்காங்க அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது விஷயம், இப்போ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்போ யூடியூப்லேயோ இல்லை வேறு எதுலேயே தேடி பார்த்தீங்கன்னா அதுக்கான சில ஃபோட்டோக்கள் மட்டும்தான் இருக்கும், ஆவணமே இல்லை. ஸோ இப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டத்தை ஆவணப்படுத்தணும், இன்னும் 500 வருடங்கள் கழிஞ்சால் கூட தமிழர்கள் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்காக 8 நாட்கள் போராடினாங்க அப்படிங்கிறதுக்கான பதிவு ஈர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மெரினா புரட்சி திரைப்படத்தை படமாக்குவதனுடைய அடிப்படை நோக்கம். ஒரு இயக்குனராக நீங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்ட் பண்ணணும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு கமர்ஷியல் பார்த்து எடுப்பாங்க. கமர்ஷியலாக போனால் நமக்கு ஃபர்ஸ்ட் மூவியே கொஞ்சம் நேம் கிடச்சிரும், அடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் எப்படி வந்து இப்படி ஒரு இந்த விஷயத்தை எடுக்கணும் அப்படின்ற தாட் ஏன் இல்லை? அதாவது எப்படின்னா, இது வந்து இயக்குனராக வந்து நமக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சி பண்ணலை. அதாவது என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெரினா புரட்சி அப்படிங்கிறது இந்த தமிழர்களுடைய இந்த போராட்டம் என்பது அழிக்க முடியாத ஒரு ஆவணமாக இருக்கணும், வரலாற்றில் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ திரைப்படம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெகுஜன மீடியம். அந்த மீடியத்தில் வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து சொன்னோம் அப்படின்னா பல கோடி பேருக்கு இது போய் சேரும். ஸோ அப்போ இந்த போராட்டத்தில் உண்மையாகவே யார் யார் பங்களிப்பு செய்தார்கள் அப்படிங்கிற உண்மையை நம்ம திரைப்படம் வழியாக சொன்னோம் அப்படின்னா அழிக்க முடியாத ஆவணமாக இருக்கும். பல கோடி பேருக்கு இந்த போராட்டத்தினுடைய உண்மையான பங்களிப்பாளர்கள் யார் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது படமாக்கிற முயற்சியில் இறங்கணும். இப்போ ஒரு திரைப்படம் அப்படின்னாலே சீன்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணியிருப்பாங்க, கதை இருக்கும், அந்த சீனை வந்து ஆக்ட் பண்ணுவாங்க ஆக்டர்ஸ், அதை ஷூட் பண்ணிட்டு ஒரு திரைப்படமும் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் உண்மையிலேயே நடந்தது. அப்போ இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி அந்த மாதிரி ஃபீலில் இருக்குங்களா, இல்லை ஒரு இது எந்த வகையில் இருக்கும் மக்களுக்கு படம் பார்க்கும்போது? அதாவது இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்குள்ள இருக்கும். அதாவது எப்படின்னா, அமெரிக்காவில் வந்து ரெட்டை கோபுர தாக்குதல் நடந்தது. ஸோ அந்த ரெட்டை கோபுர தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு 3,800 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அப்போ அமெரிக்க அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய FBI வந்து ஒரு தியரி சொன்னாங்க, இதுக்கு வந்து இவர் தான் காரணம், அவர் தான் அப்படி பண்ணிட்டாருன்னு. ஆனால் அங்கே இருந்த மைக்கேல் மூர் அப்படிங்கிற ஒரு இயக்குனர், இல்லை இவங்க சொல்கிறது போய், இதுக்கு பின்னால் நிறைய உண்மைகள் இருக்குது அப்படின்னு அவர் அந்த உண்மைகளை புலனாய்வு பண்ணி அவர் ஒரு திரைப்படமாக எடுத்தார். அது வந்து ஃபாரன்ஹீட் 9/11 அப்படின்னு சொல்லி அந்த படம், அந்த படம் கேன் திரைப்பட விழாலெல்லாம் அவார்டு வாங்கிச்சு. அந்த திரைப்படம் அமெரிக்காவில் திரையரங்குகளில் திரையிடப்பட்டு $400 மில்லியன் மேலே கலெக்ட் பண்ணிச்சு. ஏன்னா எப்பயுமே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும் பொழுது மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும், உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு. ஏன்னா நிச்சயமாக டிவியும் பத்திரிக்கையும் சொல்கிறது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அரசாங்கம் கொடுத்த ஸ்கிரிப்டை தான் வந்து அவங்க சொல்ல வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் இந்த மெரினா புரட்சி.
ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன டிவியில் பார்த்தீங்களோ பேப்பரில் படிச்சீங்களோ அது எல்லாமே உண்மை இல்லை. அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய உண்மைகள் இருக்குது. அந்த உண்மைகளை புலனாய்வு செஞ்சு தான் இந்த படத்தை எடுத்துருக்கிறோம். அந்த புலனாய்வு அப்படிங்கிறது வந்து படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்குமே ஆளும் வர்க்கம் இந்த போராட்டத்தை முடக்க எப்படியெல்லாம் காய் நகர்த்துறாங்க, இளைஞர்கள் அதை எப்படி முறியடித்தாங்க அப்படிங்கிற ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி ஒரு விறுவிறுப்பான ஒரு புலனாய்வு திரைப்படமாக இந்த மெரினா புரட்சி இருக்கும். வா, நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் உங்கள் கேள்விப்பட்டது எல்லாமே போயினா அப்போ அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்கன்னு புரியுது. இந்த படம் இப்போ நீங்கள் சொல்லும்போதே எப்படா இது எடுத்துருப்பார், நிறைய பிரச்சனை வந்திருக்குமே அப்படின்னு ஒரு தோணுது உள்ளுக்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்ததா இந்த படம்? இப்போ எனக்கு பிரச்சனைனா வந்து என்ன, இப்போ இந்த டப்பிங் பண்ணுறதுக்கு கூட வந்து நம்ம மக்கள் வந்து பயப்படுறாங்க. டப்பிங் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க, டிஐ பண்ணுறதுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், டிஐ பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. அப்புறம் ஆனால் அதை தாண்டி தமிழ் உணர்வு உள்ள, அதே சமயத்தில் உண்மையை பேசுவதற்கு தயங்காத நல்ல மனிதர்கள் இன்னும் இருந்துட்டு தானே இருக்காங்க. ஸோ அவங்க உதவியோடு தான் வந்து இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறோம். மற்றபடி தடைகள் அதை பற்றி அடுத்த கேள்வியில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் தெளிவாக சொல்கிறேன். அதான் சார், மெரினா புரட்சி படம் நான் கேள்விப்பட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக சரி எப்போ இந்த படம் வருது உடனே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் படம் திரைக்கு வராததுக்கான காரணம் என்ன? ஆனால் இந்த படத்தை பற்றி நீங்கள் பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் நான் ஒரு சில பேட்டிகள்லாம் பார்த்தேன். அதில் வந்து சொல்லியிருந்தீங்க இவங்க வந்து சம்பளம் வாங்காமலே வேல்ராஜ் சார் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, இன்னும் ஒரு சிலர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை ரெடி பண்ணிட்டீங்க, ஆனால் ஏன் திரைக்கு வர்றதுக்கு இவ்வளவு தாமதம்? இந்த கேள்வியை வந்து நீங்கள் வந்து தணிக்கைத்துறை அதிகாரி இங்கே உட்கார வச்சு கேட்டிங்கன்னா அவர் பதில் சொல்லுவார். இருந்தாலும் அவர் வரமாட்டார், அவர் சார்பாக நான் சொல்கிறேன். அதாவது நம்ம நாட்டில் வந்து வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது வந்து நம்ம தேசிய சின்னத்தில் இருக்கும், வாய்மையே வெல்லும்னு ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் வந்து வாய்மையை சொல்ல முடியாது. இப்போ இந்த மெரினா புரட்சி படத்தில் வந்து நிறைய உண்மைகளை சொல்லியிருக்கிறோம். அந்த உண்மைகள் வந்து தணிக்கைத்துறை வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், அல்லது தணிக்கைத்துறையினுடைய விதிமுறைகளுக்கு அது மீறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் உண்மையான காரணம். இதில் வந்து என்ன மாதிரியான உண்மைகள் வந்து இந்த மெரினா புரட்சி படத்தில் சொல்லியிருக்கிறோம், ஏன் வந்து தணிக்கைத்துறைக்கு வந்து இது வந்து கசக்குது அப்படின்னா, என்னோட கேள்வி நீங்களே கேட்பீங்க, அந்த தணிக்கைத்துறைக்கு இது ஏன் கசக்குது அப்படின்னா, இப்போ ஜல்லிக்கட்டுக்கு வந்து தடை வந்ததுக்கு காரணம், தடையை கொண்டு வந்ததும் வந்து ஒரு குறிப்பிட்ட விலங்குகள் நல அமைப்பு அப்படின்னு நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு உண்மையாகவே தடையை கொண்டு வந்தது அந்த விலங்குகள் நல அமைப்பு கிடையாது. அந்த விலங்குகள் நல அமைப்புக்கு முன்னாடியே இரண்டு தமிழர்கள் அந்த தடையை கொண்டு வந்திருக்காங்க. அந்த இரண்டு தமிழர்கள் யார், அவர்களுக்கான அந்த தடையை கொண்டு வருவதற்கு அவங்களுக்கான அரசியல் அல்லது லாப நோக்கம் என்ன இருக்குது, அப்புறம் அந்த தடையை அந்த ரெண்டு பேர் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க இந்த விலங்குகள் நல அமைப்போடு சேர்ந்து, அதுக்கு உதவிய ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் யார், இந்நாள் மத்திய அமைச்சர் யார், ஒரு பிரபல திரைப்பட நடிகை இருக்காங்க, அவங்க யார், இந்த டீம் வந்து எப்படி இந்த தடையை வந்து கொண்டு வந்தாங்க, சரி இந்த தடையை கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு என்ன லாபம், இதெல்லாம் படத்தில் விரிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த உண்மை சென்சாருக்கு கசக்குது. சார் நீங்கள் சொல்கிறது என்னமோ படத்தில் சொல்கிற கதை மாதிரியே இருக்குது, நிறைய ஸ்க்ரீன் பிளே ட்விஸ்ட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. உண்மையாக இந்த ஸ்க்ரீன் பிளே தான் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஸ்க்ரீன் பிளே தான் படத்தில் சொல்லியிருக்கிறோம். இந்த விறுவிறுப்பு வந்து படத்துலேயே இருக்கும். ஏன் இவங்கெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற அதிசயமான கேள்விகளுக்கு படத்தில் விட இருக்கு. படத்தில் தான் பார்க்கணும், நாங்கள் இப்போ சொல்ல மாட்டீங்க இப்போ. சரி ஓகே சார், இப்போ அடுத்த கட்ட முயற்சியாக என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ சாதாரண சென்சார் போர்டில் வந்து இது பண்ணிட்டா நம்ம மும்பையில் ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது என்ன ஸ்டெப்பு, அதுக்கான எப்படி முயற்சி பண்ணியிருக்கீங்க? அதாவது வந்து இப்போ வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு குடிமகனுக்கு, இந்திய குடிமகனுக்கு வந்து திரைப்பட எடுக்கிற ஒரு படைப்பாளிக்கு வந்து மூன்று வகையான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. முதல் வாய்ப்பு வந்து எக்ஸாமினேஷன் கமிட்டி. அந்த எக்ஸாமினேஷன் கமிட்டி படம் பார்ப்பாங்க, அவங்க நிராகரித்தாங்கன்னா அடுத்து ரிவைசிங் கமிட்டி. ரிவைசிங் கமிட்டியும் நிராகரித்தாங்கன்னா டெல்லியில் வந்து எஃப்கேட்னு சொல்லுவாங்க. எஃப்கேட்னா வந்து ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ட்ரிபியூனல் அப்பாலட் ட்ரிபியூனல்னு சொல்லுவாங்க. அது வந்து டெல்லியில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி படம் பார்ப்பார். இப்போ இந்த மெரினா புரட்சி படத்தை வந்து ஏற்கனவே வந்து எக்ஸாமினேஷன் கமிட்டி பார்த்தாங்க, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்தாங்க, அவங்களும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரிவைசிங் கமிட்டியில் வந்து நடிகை கௌதமி தான் பார்த்தாங்க, அவங்களும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இதில் என்ன ஒரு சின்ன முரண் அப்படின்னா, ரிவைசிங் கமிட்டி என்னை நிராகரித்தா நான் வந்து எஃப்கேட்டுக்கு போகணும் டெல்லிக்கு. நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டேன், ஓகே டெல்லியில் வந்து அந்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி படம் பார்க்கட்டும், நான் வந்து இந்த படத்தை வந்து ரூம் போட்டு யோசிக்கலை, ஆதாரங்கள் அடிப்படையில் பண்ணியிருக்கிறோம், உண்மையை தான் எடுத்திருக்கிறோம். நம்ம வந்து கற்பனையாக சொல்ல, அந்த ஆதாரங்களை இவங்கக்கிட்ட கொடுக்கும்போது இவங்க அதை கையில் தொடுறதுக்கு கூட பயப்படுறாங்க, தயங்குறாங்க. அந்த 36 பக்கம் ஆதாரங்களை வந்து தொடுறதுக்கு பயப்படுறாங்க, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஓகே, நீதிமன்றம் அந்த ஆதாரங்களை பிரித்து பார்க்கட்டும், படிக்கட்டும், பொய்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு சீன் வேணாலும் நீங்கள் தூக்கிக்கோங்க, நான் அதுக்கு ஐம் ரெடி ஃபார் த கட்ஸ். பட் அப்படின்னு நான் ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ஆனால் நம்ம எஃப்கேட் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே
செகண்ட் ரிவைசிங் கமிட்டி எனக்கு போட்டிருக்கிறாங்க. அதாவது சீராய்வு குழுலையே ரெண்டாவது சீராய்வு குழு போட்டிருக்கிறாங்க. முதல் முறை நிராகரித்தப்பவும் எனக்கு காரணம் சொல்லலை, ரெண்டாவது முறை நிராகரித்தப்பவும் காரணம் சொல்லலை, இப்போ மூணாவது முறையும் என்னை சென்னைக்குள்ளேயே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது சீராய்வு குழு போட்டிருக்காங்க. பார்க்கலாம், நம்ம இதை நீதிமன்றத்தின் மூலமாக வந்து எதிர்கொள்ளலான்றோம். நீங்கள் ஒவ்வொன்றா சொல்ல சொல்லலை சார், உங்களோட இந்த போராட்டத்தையே ஒரு படமாக எடுத்துடலாம் போல, அந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்கிரிப்ட் எனக்கு. அதாவது எப்படின்னா வந்து அதான் அது என்னென்னா, இப்போ மெரினா புரட்சிங்கிறது வந்து ஒரு தன்னெழுச்சியான போராட்டம், ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு எதிராக மக்கள் வந்து பல ஆண்டு காலமாக சேர்த்து வச்சுருந்த கோபத்தை வெளிப்படுத்தின போராட்டம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட மக்களினுடைய இந்த போராட்டம் கோபம் வந்து திரையில் வரக்கூடாது அப்படின்னு சில பேர் விரும்புகிறாங்க. அந்த சில பேர் வந்து ஏற்கனவே எனக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, இந்த படத்தை வந்து எங்களை சம்மந்தப்படுத்தி நீ பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இப்போ அவங்க பேரை நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம், இல்லைனா 100 கோடி ரூபா கேட்பாங்க, நம்மகிட்ட 100 ரூபா கூட இல்லை. ஸோ அந்த கோஷ்டிங்களுடைய ஒரு சில வேலை தான் வந்து இந்த படத்தை வந்து தடுக்கிறது, தடை செய்கிறது. இவங்க லாபி பண்ணி தான் அதை தடுக்கிறாங்க. பட் எவ்வளோ நாளை இவங்க லாபி பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே. நீதிமன்றம் வந்து படத்தை பார்க்கட்டும். அது மட்டும் இல்லை, இந்த மெரினா புரட்சி படத்தை வந்து இவங்க தடை செய்ய வேண்டிய படம்னு சொல்லி என்னை தடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மெரினா புரட்சி படம் வந்து நார்வே திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது, அங்கே வந்து ஆவணம் சிறந்த படத்திற்கான விருது வாங்கியிருக்கு, அங்கே படம் பார்த்தவங்க கண்கலங்கி பேசியிருக்கிறாங்க, தமிழன்ற உணர்வு வருது புல்லரிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கலிபோர்னியா, கனடா, பர்மிங்காமில் படம் பார்த்துருக்குறாங்க, அங்கெல்லாம் சென்சார் கொடுத்துருக்காங்க. கனடா நாட்டில் இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துருக்குறாங்க, சென்சார் வாங்கி தான் அங்கே தியேட்டரில் போட்டிருக்காங்க. அந்த கனடாவில் வந்து சென்சாரில் வாங்கும்பொழுது அந்த அதிகாரி கேட்டிருக்காரு, எப்படி இவங்கள்லாம் உண்மையிலே கூடுறாங்களா இல்லை வந்து சிஜி பண்ணதா அப்படின்னு. அப்போ அங்கேருந்து அந்த சென்சார் வாங்கின அந்த தமிழ் நண்பர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க உண்மையிலேயே வந்து 10 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடினாங்கன்றப்ப அவங்களால நம்ப முடியல. கடைசி நாளில் வந்து ஒரு சில காட்சிகள் நம்ம பார்த்தோம் டிவியில், அந்த காட்சிகள்லாம் சிஜி தானே அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு, இல்லைங்க உண்மையிலே நடந்தது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கு. அதனால தான் அந்த படத்துக்கு வந்து பிஜி கொடுத்துருங்க, பிஜினா பேரண்டல் கைடன்ஸ், அப்பா அம்மா துணையோட தான் குழந்தைகள் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அவங்களால அதை வந்து நம்ப முடியல, இப்படிலாம் நடந்திருக்குமோ ஒரு நாட்டில் அப்படின்னு. ஸோ கனடாவில் சென்சார் கொடுத்து தான் பார்த்துருக்குறாங்க. நான் இப்போ அதை கேட்க போகிறேன் நீதிமன்றத்தில், கனடாவில் சென்சார் கொடுத்துருக்குறாங்க, கலிஃபோர்னியாவில் படம் பார்த்துருக்குறாங்க, பர்மிங்காமில் பார்த்துருக்குறாங்க, அவங்களாம் அந்த படத்தை பற்றி என்ன சொன்னாங்க, இந்த வீடியோ ஆதாரங்களையும் நம்ம நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போகிறோம். வாழ்த்துக்கள், ரொம்ப நல்ல முயற்சி, இது கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இது அப்படியே வந்துட்டு சென்சாரில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணி வந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முயற்சி வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு எங்களோட வாழ்த்துக்கள். நம்ம மக்களுக்கு எப்போ விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரியல, இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு வழியாக இருந்தது. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு தான் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். இந்த படம் இப்போ அவங்க வந்து நார்வேல இந்த பக்கம்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, இதை நீங்கள் அங்கே கொண்டு போகிறதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, இங்கே யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? அங்கே வந்து ஒரு நண்பர் மூலியமாக தான், ஏன்னா நீங்கள் போன மாதிரி தெரியல, நீங்கள் சொல்லும்போது அங்கே நண்பர் மூலியமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அது யார், திரைத்துறையை சேர்ந்தவங்களா இல்லை உங்கள் சொந்த நண்பர்களா இல்லை தமிழ் மேலே இருக்க ஆர்வத்தினால அவங்க உதவி பண்ணியிருக்காங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மெரினா புரட்சி படம் வந்து இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு இந்த பேட்டி எடுக்கிறதுக்கோ இல்லை இந்த தமிழர்கள் வந்து இந்த படத்தை வந்து வெளிநாட்டில் கேட்டு போகிறதுக்கோ முக்கியமான காரணம் யாருன்னா மீடியாக்கள் தான். ஏன்னா மீடியாக்கள் வந்து தொடர்ந்து இந்த படத்தை பற்றி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, பேட்டி அது இதுன்னு சொல்லி. என்ன காரணம்னா, இந்த ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தை பற்றி இந்த திரைப்படம் வந்து பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிற மீடியாக்களுடைய ஒரு நல்ல நோக்கம் தான். அந்த மீடியாக்கள் அதை பற்றி தொடர்ந்து எழுதும் பொழுது வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் அதை பற்றி ஆன்லைனில் படிக்கிறாங்க, வீடியோஸ் பார்க்குறாங்க. அப்போ இதை கண்டிப்பாக ஏன் இவங்க தடுக்கிறாங்க, இது உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான். இப்போ கலிஃபோர்னியாவில் வந்து தமிழியம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அந்த தமிழியம் அமைப்பை வந்து நடத்துகிறவர் வந்து ரவிக்குமார்னு சொல்லி ஒரு சகோதரர், அவர் வந்து ஆன்லைனில் இதை பற்றி கேள்விப்பட்டு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து நான் திரையிடணும் அப்படின்னு சொல்லி அவர் முன் வந்தார். அதே மாதிரி வந்து நார்த் கரோலினாவில் வந்து லாவண்யா அப்படின்னு, திருமதி லாவண்யா மற்றும் பாலாஜி தம்பதி, ஸோ அவங்க இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டு இதை அமெரிக்கா முழுக்க நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அமெரிக்காவில் அதை கொண்டு போகிறாங்க. அதற்கு பிறகு வந்து கலிஃபோர்னியாவில் திரையிடுற செய்தி கேள்விப்பட்டோடனே கனடாவில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் பாசறைன்ற ஒரு அமைப்பினுடைய நண்பர்கள் மாதவன் மற்றும் கார்த்திக்னு, ஸோ அவங்க இந்த படத்தை வந்து சென்சார் வாங்கி அவங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து தமிழ் உணர்வுள்ளவர்கள், தமிழ் உணர்வுள்ளவர்கள் மட்டுமல்ல, தமிழர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது, தமிழர்களுடைய உரிமைகள் புறக்கணிக்கப்படும் பொழுது, தமிழர்கள் வந்து ஒடுக்கப்படும் பொழுது
இல்லை அப்படின்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து குரல் கொடுக்குறாங்கல்ல. இப்போ கஜா புயலுக்காக குரல் கொடுத்தவங்க, இதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட்டுக்காக குரல் கொடுத்தவங்க, இதுக்கு மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு குரல் கொடுத்தவங்க, இல்லை இந்த படம் வந்து முடக்கப்படக்கூடாது, இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ரீதியாக படத்தை எடுத்து திரையிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு தமிழனுடைய குரல் வந்து நசுக்கப்படுது, அதுக்காக பல தமிழர்கள் குரல் கொடுக்குறாங்க. ஓகே சார, மெரினா புரட்சின்ற ஒரு படத்தை கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் ஸ்டெர்லைட் போராட்டம்லாம் நடந்தது, அந்த போராட்டத்தையும் இந்த மாதிரி ஆய்வு பண்ணி படம் எடுக்க ரெடியா இருக்கீங்களா, இல்ல கமர்சியல் பாதைக்கு போயிருவீங்களா? அதாவது ஆக்சுவலா வந்து மெரினா புரட்சிக்கு அடுத்து ஸ்டெர்லைட்டை பத்தி பண்ணணும்ன்றது என்னுடைய விருப்பம். அதுக்கான நிறைய ஆதாரங்கள், நிறைய விஷயங்கள் இதே மாதிரி திரட்டி வச்சிருந்தேன். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தணிக்கை கிடைக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. மெரினா புரட்சிக்கே வந்து கிட்டத்தட்ட நம்முடைய முதலீடு பல மடங்கு இதில் முடங்கியிருக்கு, வெளியில் கொண்டு வர முடியல. அதனால் ஸ்டெர்லைட் பற்றி இப்போ பண்ண வேண்டாம், இப்போதைக்கு அதுக்கான சூழல் இல்லை அப்படின்றதுனால அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வேறு ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். அந்த படத்தினுடைய பேர் வந்து உறங்காப்புலி. அந்த உறங்காப்புலி படம், மெரினா புரட்சி படம் இல்லை, இதற்கு பிறகு நான் எடுக்க நினைக்கிற படங்கள் எல்லாமே தமிழர்களுடைய, மறைக்கப்பட்ட தமிழருடைய வரலாறு அல்லது மறைக்கப்பட்ட தமிழர் இனத்தில் பிறந்த மிகப்பெரிய வீரர்கள், இவர்களை பற்றிய அல்லது இவர்கள் குறித்த மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் சார்ந்து அதை உள்ளடக்கிய படமாக தான் இருக்கும். இந்த உறங்காப்புலி படமும் அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான். எப்படி அப்படின்னா, உலகத்தினுடைய முதல் அணையை கட்டியவன் தமிழன், ஆனால் இன்றைக்கி நம்ம 7.5 கோடி பேர் அப்படி இல்லை. உலகத்தினுடைய முதல் ஜனநாயக தேர்தல் முறையை கொண்டு வந்ததன் தமிழன் பராந்தக சோழன். அதுக்கான கல்வெட்டுகள் வந்து உத்தரமேரூர் கோயிலில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம், அவ்வளோ பெரிய சாதனை பண்ணனுடைய வழித்தோன்றல்கள் வாரிசுகளாக நம்ம அப்படி இருக்கோமா? ஸோ உலகத்தினுடைய முதல் தற்கொலைப்படை பெண் குயிலி, ஸோ இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கோமா? ஸோ உண்மையாகவே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எவ்வளவு தூரம் அறிவாளிகளாக, வீரர்களாக, பலசாலிகளாக, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நாகரிகத்திற்கே வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி. ஒவ்வொரு தமிழனுமே உறங்காப்புலிகளாக வாழ்ந்த காலகட்டம், ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம், இந்த கேள்விக்கான ஒரு விடை தான் இந்த உறங்காப்புலி படம். அருமை. அவங்ககிட்ட பேசினா இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம் போல சார், இருந்தாலும் இந்த இன்டர்வியூ ரொம்ப லென்த்தாக போக முடியாது. நம்ம கண்டிப்பாக வந்து இன்னும் மேலும் வேற ஒரு திரைப்படத்தோட டைமிங்கில் உங்களோட ஒரு சக்ஸஸ் மீட் மாதிரி கண்டிப்பாக உங்களை சந்திப்போம்னு சொல்லிக்கிட்டு, இப்போது உங்கள் டைமை எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நேயர்களே, இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தமிழர்களோட பாரம்பரியத்தை, தமிழர்களோட பலத்தை வெளியே கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறாரு, இவருக்கு கண்டிப்பாக நம்மளோட சப்போர்ட் வந்து எல்லாருமே கொடுக்கணும். மெரினா புரட்சி திரைப்படத்துக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுப்போம்னு சொல்லிட்டு, மேலும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்ட் நியூஸ் டீம். நன்றி, வணக்கம்.